தலைப்புச் செய்திகள். புதுதில்லியில் ராணுவ வீரர்களுக்கான வீரதீர விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். தமிழகத்தைச் சேர்ந்த விமானப்படை கேப்டன் அபிநந்தன் வர்தமனுக்கு வீர் சக்ரா விருது. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் முனீஸ்வர்நாத் பண்டாரி. ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இரண்டாயிரத்து 2024 ஆண்டிற்குள் 1,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்ய இலக்கு. கொச்சி மீன்பிடி துறைமுகத்தை ஆய்வு செய்த இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. பழங்குடியினர் பெருமை தின விழா. ஆளுநர் மாளிகையில் பழங்குடியின மாணவர்களுடன் கலந்துரையாடினார் ஆளுநர் ஆர் என் ரவி. கோவையில் 587 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70 முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 128 புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு வருகிறது மத்திய குழு. மாவட்ட வாரியாக நேரில் ஆய்வு.